இங்கிலாந்து டீமுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வரிசையா அம்பயர்ஸ் கால் காரணமாக அவுட் ஆகிட்டு வந்தாங்க இது பெரிய பரவல் ஏற்பட்டுச்சு இங்கிலாந்துக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்தியன் பவுலர்ஸ் சிறப்பாக பலிங் பண்ணாங்க இங்கிலாந்து நூற்றி பன்னெண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த பிச் ஸ்பின் பவுலிங்கு சாதகமா இருந்ததால இங்கிலாந்து டீம் கடுமையாக தணர்னாங்க அக்சர் பட்டேலும் அஸ்வினும் சிறப்பாக போலிங் பண்ணாங்க அக்சர் பட்டேல் ஆறு விக்கெட் அஸ்வின் மூணு விக்கெட்ஸ் எடுத்தார் இதுல ஜோ ரூட் அஸ்வின் போலிங்ல எல்பி டபிள்யூ அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் அக்சர் போலிங்ல எல்பி டபிள்யூ இதே மாதிரி ஜாக் கிராலி அக்சர் படேல் பால் எல்பி டபிள்யூ ஆனாரு பந்து ஸ்டெம்ப லேசா உரிசி போயிட்டு அவுட் ஆனாங்க இதுல பென் ஸ்டோக்ஸ் ரூட் ரிவ்யூ கேட்டாங்க இதுல அம்பயர்ஸ் கால்னு கொடுக்கப்பட்டதால விக்கெட் திரும்ப பெறப்படல அம்பயர் விக்கெட் கொடுத்திருந்ததால ரிவ்யூலையும் விக்கெட் கொடுக்கப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி ஜாக் கிராலிக்கு இதே மாதிரி எல்பிடபிள் கேட்கப்பட்டுச்சு அப்போ நடுவர் விக்கெட் கொடுக்கல அதனால ரிவ்யூவும் விக்கெட் கொடுக்கப்படல இந்த அம்பேஸ் கால் விதி காரணமா களத்துல கடுமையான குழப்பம் ஏற்பட்டுச்சு போன மேட்ச்ல அம்பேஸ் கால் மூலமா தப்பிச்சாரு ஜோரூட் இந்த தடவை அதே அம்பேஸ் கால் மூலமா அவுட் ஆயிட்டாரு டிஆர்எஸ் ரிவ்யூல இருக்கிற இந்த அம்பேஸ் கால் கடும் சர்ச்சைக்குள்ள இருக்கு டிஆர்எஸ் முறையில் அம்பேஸ் கால்ன்றது ஒரு அம்சம் எல்பிடபிள்யூ மாதிரியான விக்கெட்ஸ் அப்போ இந்த அம்சம் பயன்படுத்தப்படும் பொதுவாக பந்து சரியாக லைனில் குத்தி ஸ்டெம்பில் மோதுகிற மாதிரி போனால் அது எல்பிடபிள்யூ ஆனால் அம்பயஸ் கால் கொஞ்சம் வித்தியாசமானது இந்த அம்பயஸ் கால் மூலமாக பந்து லேசாக ஸ்டெம்பு உரசுற மாதிரி போனால் பந்து முழுமையாக ஸ்டெம்பில் குத்தாமல் போனால் அவுட் சைடு ஸ்டெம்பில் குத்துனா அது அம்பையர்ஸ் கால்னு அழைக்கப்படும் இதில் ரிவ்யூக்கு முன்னாடி நடுவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாரோ அதே தீர்ப்பு வழங்கப்படும் இந்த முறையை தடை செய்யணும் ரிவ்யூல தேர்டம் பேர் கொடுக்கிற முடிவையே கடைசி முடிவா அறிவிக்கணும்னு கோரிக்கை வைக்கப்பட்டு வருது ஐசிசி இதை தீவிரமா கருத்தில் வச்சிருக்கு சீக்கிரமாவே இந்த விதிமுறை நீக்கப்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க